பொது காலம் 5 ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1-4 மற்றும் 6-7. யோபு கூறியது, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டந்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவை தாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையால் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2 திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 14-19, 22-23. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்பதற்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 29-39. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகைக் கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய்பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஒட்டி வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.